हेलो फ्रेंड्स, वेलकम टू पापा किचन। इनकी नम्बर किचन ले रुम्बर रुम्बर और सुवयाना ब्रेकफास्ट रेसिपी दां पाक परम। इधर वाले क्यों निंगे ट्राई पन्ना द विदत ले रुम्बर रुम्बर सुवयावुं आधे निरत ले रुम्बर वे विद्या समाना वो रेसिपी इधे। इधर ले कुंजो सॉफ्ट आना उंगल के पिटच माद्रियाने काहीगरीगल कुड़े सेत सहयला। सो इधे टेस्ट आना ब्रेकफास्ट मटुं करयादे हेल्दी आना ब्रेकफास्टुं कुड़े। எப்போதும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு செஞ்சு போர் அடிக்காம எப்பவாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமா குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். ரொம்பவே சுலபமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போ இந்த மாதிரி நீளமான ஷேப்ல உள்ள சேமியா எடுத்திருக்கேன். அதை இப்போ நார்மலா கைகளாலேயே இப்படி உடச்சி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமான சேமியாவும் பயன்படுத்தலாம், அல்லது ரொம்ப மெல்லிசா குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா அணில் சேமியா மாதிரி அந்த சேமியா கிடைச்சாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப சீக்கிரமாவே சாஃப்டாக்கி வந்துடும், அதுவும் நல்லதுதான். எது வேணாலும் பயன்படுத்திக்கங்க. இப்ப இத இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குட்டி குட்டியாவே நல்லா உடச்சி எடுத்துக்கங்க. இப்போ ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு. இப்ப இத ஒரு மெஷரிங் கப்க்கு மாத்திடுறேன். இப்ப இது சரியா அரை கப் அளவுக்கு இருக்கு. உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நார்மலான டீ கிளாஸ் இருக்கும்ல, அல்லது செராமிக் கிளாஸ் டீ கப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த கப் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் மெஷர் பண்ணிக்கங்க. அரை கப்பில் அதே அளவு நம்ம ரவையும் மெஷர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இந்த அரை கப் சேமியா உடச்சி எடுத்த சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலையே லேசாக வறுத்து விட்டுருங்க. சேமியா ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, அதே நேரம் வறுப்படாமல் இருக்கக்கூடாது, பச்சை வாசம் இருக்கும். ஸோ லேசாக வறுத்து விடுங்க. எல்லா சேமியாவும் ஒரே மாதிரி நிறம் மாறி வரணும். ஸோ ஒரு மிதமான தீயில வச்சுட்டு லேசாக கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதோ பாருங்க, எல்லா சேமியாவும் ஒரே மாதிரி கலரில் ஈவனாக வந்திருக்கு. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். நாம் சேமியா எந்த கப்பில் எடுத்தோமோ அரை கப் அதே அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையே வறுத்து விட்டுருங்க. ரவையும் ரொம்பலாம் நிறம் மாற தேவை கிடையாது, ஜஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும். நீங்கள் பிகினர்ஸ் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா சேமியாவை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரவையை வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு ஒன்றா வறுக்கும் போது ஏதாவது ஒன்று கரைஞ்சிடும். ஸோ புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ரவையும் லேசாக பச்சை ஸ்மெல் போயிட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்கு. நம்ம சேமியாவும் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தயிர் இதில் சேர்க்கிறேன். கூடவே கிட்டத்தட்ட அரை கப் அளவுக்கு தண்ணீர் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணீருடைய அளவு நீங்கள் பயன்படுத்துகிற ரவை சேமியா பொறுத்து மாறுபடும். ஸோ லேசாக கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணீராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த சேமியா நல்லா சாஃப்டாகி வரணும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப சூப்பராக கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சு சரியாக 20-30 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த சேமியா ரவை எல்லாமே அந்த தயிரில் நல்லா ஊறி வரணும். இப்போ இருக்கட்டும். இப்போ அதுக்கடையில் நம்ம காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு தோல் சீவி நல்லா பூ பூவாக துருவி எடுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு கேரட் மட்டும் பயன்படுத்தி செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இது கூடவே உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை கூட பூ பூவாக துருவிட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோ இந்த மாதிரி கேரட் ரொம்ப சூப்பராக துருவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததா மல்லி இலைகள் ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கங்க. நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதில் கட் பண்ணுறீங்க, தனியாக வீடியோ போடுங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக எல்லா வெஜிடபிள்ஸும் நான் சாப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் இன்ஷால்லா. இப்போது வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கும் துருவிட்டு சேர்த்துக்கலாம், அல்லது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கேரட் மட்டும் சேர்த்து செஞ்சு காட்டுறேன். இப்போ சரியாக 20 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
பாருங்க எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோம், எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்க. அந்த தண்ணீரை சேமியா ரவையெல்லாம் உறிஞ்சி பாருங்க, சேமியா நல்லா மடங்கு வருது, நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த மாதிரி பதத்துக்கு பார்த்துக்கங்க. சேமியா ஒருவேளை நல்லா ஸ்டிஃபாகவே இருந்தது அப்படின்னா அப்படியே நீங்கள் கன்டினியூ பண்ணக்கூடாது. அப்போ நம்ம ரெசிபி சாப்பிடும்போது நல்லா குத்துற மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ சேமியா நல்லா சாஃப்டாக வரலை அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அதிகமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ சேமியா நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்போ நம்ம 20 நிமிஷம் ஊற வைக்கும் போதே சேமியா நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். நம்ம இடியப்பம் செய்ய பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததாக நாம் துருவி எடுத்த கேரட்டை உள்ளே சேர்த்துருங்க. கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள் சேர்த்துடலாம். 1 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் வறுத்து பொடி பண்ணின சீரகத்தூள் இருந்தது அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலான கரம் மசாலா அல்லது சீரகத்தூள் அல்லது முழு சீரகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி அண்டு பூண்டு ரெண்டையும் நல்லா துருவிட்டு அல்லது ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த ரவை சேமியா கூட நம்ம காய்கறிகளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணீர் சேர்க்க தேவை கிடையாது, கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்த்துறாதீங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்க அப்படின்னா அதுலேயும் தண்ணீர் பதம் இல்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ கைகளில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஷேப்பில் பால் மாதிரி எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கட்லட் ஷேப்பில் கொடுத்துருங்க. ரொம்ப தடிமனாக வேணாம், அதே நேரம் ரொம்ப மெல்லிசாக அடை தோசை இருக்குல்ல அந்த அளவுக்கும் வேணாம். இந்த மாதிரி 1/4 இன்ச் கனத்துக்கு கனம் இருந்தால் போதும். இந்த மாதிரி தட்டி எடுத்துடலாம். இப்போ இதை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அல்லது மேலே உள்ள கோட்டிங் லேசாக கிறிஸ்பியாக இருக்கணும் அல்லது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் சேமியா மொதல் உடைச்சோம் இல்லையா அதே மாதிரியே இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. அதில் இதை ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். இப்படி செய்யாமல் நீங்கள் டைரெக்டாகவே ஃப்ரை பண்ணலாம். மேலே உள்ள லேயர் வந்து லேசாக கிறிஸ்பியாக இருக்கணும் அல்லது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணால் மட்டும் இந்த கோட்டிங் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த சேமியா நல்லா கோட் ஆன பிறகு இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் மெதுவாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது, சேமியா ரவை நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்துட்டோம். அண்ட் கேரட்டெல்லாம் ரொம்ப பெருசாக குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்காது. ஸோ ஒரு மிதமான தீயில 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். கீழ்பாகம் லேசாக செவந்து வரும்போது பிரட்டி போட்டுருங்க. உங்கள் பேன் சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா 2 அல்லது 3 அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம், ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மறுபடியும் அதே மாதிரியே செஞ்சு காட்டுறேன். ஒரு பெரிய சைஸ் பால் எடுத்து உள்ளங்கையில் வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு விருப்பப்பட்டால் மேலே சேமியா கோட்டிங், இல்லைனா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மிதமான தீயில் வச்சு 1 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடு தான். ஊற வைக்கிற டயத்தில் நீங்கள் காய்கறிகள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இதுக்கு சைடிஸ் எல்லாம் தேவையே கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு உள்ள காய்கறிக்கு சேர்த்துருக்கிறதே தெரியாத அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். சேமியா பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்பவே சுவையாக செஞ்சிட்டோம். சேமியாவில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாவே சேமியா உப்புமா தான் செய்வோம். பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்கள்லாம் ஆசையாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவை கிடையாது. இல்லை உங்களுக்கு வேணும்னு பெரியப்பட்டீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, நம்ம அடை தோசைக்கெல்லாம் கெட்டியாக செய்வோம் இல்லை, அந்த மாதிரி தேங்காய் சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்.
நான் சொன்ன அந்த முக்கியமான டிப்ஸ், நம்ம சேமியா ஊற வச்சோம் இல்லையா, அப்போ அந்த சேமியா நல்லா சாஃப்டாகி வந்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ சாஃப்டாகாமல் செஞ்சிடாதீங்க. சாப்பிடும் போது அந்த சேமியா ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி குத்திட்டு டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ சாஃப்டான பிறகு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஒரு அடை தோசை சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.